தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலிலிருந்து நீக்கக் கோரி தேவேந்திர வேளாளர் சமூகத்தினர் கோவை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோவை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த மனுநீதி நாள் முகாமிற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்கள் கூட்டமைப்பினர் திரளாக வந்தனர். அப்போது தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என கோரி ஜாதி சான்றுகளை திருப்பி ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தற்போது ஜாதி சான்றுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆதி திராவிட வகுப்பைச் சார்ந்தவர்கள் என்பதை நீக்கி தேவேந்திரகுல வேளாளர் என குறிப்பிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பு தலைவர் ரவி தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று பதிவு செய்ததையும் ஆதி திராவிடர் என்று பதிவு செய்த ஜாதி சான்றுகளை அரசிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டு இனிமேல் கொடுக்கப்படுகின்ற ஜாதி சான்றுகளிலே தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றே பதிவு செய்து வழங்கப்பட வேண்டும் என அரசிடம் ஒப்படைக்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சட்டமன்றத்தை முற்றுகையிடுகின்ற வகையிலே மிகப்பெரிய போராட்டத்தினையும் நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கின்றோம். போர் புரிதல் மற்றும் விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்ட தேவேந்திரகுல இனத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று முதல்வர் கருணாநிதி கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் ரவி கூறினாா்.